துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் 2023 ஆங்கில வருட கிரக நிலைப்பாட்டின் நிலவரங்களின்படி காதல் விவகாரங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி பார்க்கலாம். இயல்பாகவே பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அறிவு கூர்மை உடையவர்கள், சிறந்த பேச்சாளர்கள், காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள். காதலை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் தீவிரமாக ஆழமாக காதலிப்பார்கள். மற்றவர்களை தன்னுடைய திறமையான பேச்சு, கம்பீரமான தோற்றம், அற்புதமான நடவடிக்கையால் கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். ஒளிவு மறைவு இல்லாமல் பழகி உயிரை கூட கொடுக்கக்கூடியவர்கள். கடந்த வருடம் அதாவது 2022 இல் துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும், அதாவது வேலை, பணவரவு, பொருளாதாரம், குடும்பம், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு, காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். காதலில் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்ததால் பெரிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு காதலில் ஈடுபாடு இருந்து வந்தது. ஒருதலை காதலாகவும் காதலில் சண்டைகளும் பல சிக்கல்களும் பிறக்க கூட நேர்ந்திருக்கலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 2023 ஜனவரி 17 நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய தனம் ஸ்தானத்தை பார்ப்பார். 5 இடம் என்பது காதல் உணர்வுகளை தூண்டக்கூடியது. மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். 7 இடம் என்பது கணவன் மனைவியை குறிப்பது. எனவே துலாம் ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும். மேலும் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான 11 இடத்தை பார்ப்பார். இது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, கனவு, அபிலாசை போன்றவற்றை பூர்த்தி செய்யும். மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் கூடும். அதாவது காதலில் அமோக வெற்றி கிடைக்கும். இந்த காதல் எந்த ஜாதி, மதம், இனம் என்று வேறுபாடு இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6 இடமான வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். எனவே உங்களுக்கு காதலி கண்டிப்பாக வெற்றி உண்டு. மேலும் உங்கள் காதல் சிறப்பாக இருக்க செய்ய வேண்டிய பரிகாரம், குரு பகவான், ரதிதேவதை, மன்மதன் போன்றவர்களை வணங்குவதால் உங்களுடைய காதலில் உள்ள தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும். மேலும் திருப்பதி பெருமாள், விநாயகர், முருகர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், தன்வந்திரி பகவான், ஐயப்பன் போன்ற தெய்வங்களை வழிபடுவதோடு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கினால் 2023 வருடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி.